அன்பான நேயர்களுக்கு என்னுடைய காலை பொழுதில் அருமையான ஒரு பதிவை பதிவிடலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் தினந்தோறும் நான் செய்யக்கூடிய வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணக்கூடிய இந்த கார்டன் குவைத்தின் மன்சூரே என்ற இடத்தில் இருக்கிறது. இதில் இன்றைக்கு சொல்ல வேண்டிய உடல் ஆரோக்கியம், ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். நான் சமீபத்தில் பார்த்த ஒரு வீடியோவில் என்னுடைய கோச், பிஸ்னஸ் கோச் கொடுக்கக்கூடிய சகோதரர் சுரேஷ் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய மனதை பாதித்த ஒரு வார்த்தைகள், நம்ம உலகத்தில் எதையோ படிக்கிறோம் தினந்தோறும், யூடியூப்பில் சினிமாக்கள், பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு மக்கள் வீணாக போகின்றன. ஆனால் மற்ற எல்லாத்தையும் உலக விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நான் யார் அப்படிங்கிறத படிக்க மாட்டார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஏதோ 30 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிக்கிறோம், 65 வயசு ஆன அப்புறம் தான் தெரியுது நாம் ஏன் இப்படியே இருக்கிறோம் என்று. அதனால் உங்களுடைய காலநிலை வீணடிக்காமல் நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டீர்கள், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்று எண்ணி பார்த்து உங்களுடைய செயல்களை திருத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அதில் என்ன விஷயம்னு கேட்டால், அரசியல்வாதி பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், மற்ற இயக்க தலைவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் நாம் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறோம்.